சிஜெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு பெரிய பில்லினர். ஸோ இவர் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கார். அப்படி இருக்கிற இவரை இன்னுமே இவங்க அம்மா வந்து இவரை ஸ்டூபிட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி வைக்கிறாங்க. எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, இவரை வந்து இப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் தான் விஜய். வெல்கம் டு கிங் தாட். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் கொஞ்சம் எல்லாமே எலக்ட்ரிக் நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா ஜங்க் ஃபுட்டுலாம் சாப்பிடுவோம். இங்கே அதிகமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஒரு நபராக நம்ம எல்லோரும் நண்பன் படமாக பார்த்தோம். இவர் பேர் வந்து சிஜெட். இவரை ஜீன்னு வச்சுக்கலாம். இவர் வந்து எங்கே பிறந்தார்னா சைனாவில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்ததுலாம் கனடாவில். இப்போ வாழ்கிற இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாய். ஸோ இவர் சைனாவில் பிறந்திருக்காரு, கனடாவில் வளர்கிறாரு, அதுக்கப்புறம் துபாயில் தான் இப்போ அவர் இருக்கார். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இவர் பேர் தான் ஜி. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 2013 ஒரு கேம் விளாட்றாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட. எப்பயுமே அது ஒரு ஹாபியாக வச்சுருப்பாரு. அந்த கேம் வந்து போக்கர் கேம்னு சொல்லுவாங்க. ஸோ சூதாட்டம் மாதிரி அது ஒரு கேம் தான். ஸோ அந்த கேமை வந்து அவங்க விளாடுறாங்க. அப்படி விளாண்டிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து விளாண்டா என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியாக பேசிக்கிட்டு விளாடுவோம். அப்படி இவரும் விளாண்டிட்டு இருக்காரு. ஸோ அப்படி விளாண்டிட்டு இருக்கும்போது இவர் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏ உனக்கு பிட்காயினை பற்றி எதுவும் தெரியுமா அப்படி கேட்டிருக்காரு. இவருக்கு வந்து பிட்காயினா அப்படின்னா என்ன அப்படின்னு இவருக்கு எதுவுமே தெரியாது. பிட்காயினை பற்றி எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த வார்த்தையை கேட்குறாரு. அப்போ அந்த சவுண்டு இருக்குல்ல, அதாவது பிட்காயின் அப்படின்ற அந்த சவுண்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப அது, ஓ இது ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவர் நினச்சிட்டு இவர் வந்து பிட்காயின்னா என்ன அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது இன்டர்நெட்டில் இருந்து நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இருந்தாலுமே அவருக்கு வந்து பிட்காயின் பற்றி ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு புது வார்த்தையாக இருக்குது அப்படின்னு இன்னுமே நம்ம சர்ச் பண்ணுவோமே அப்படின்ட்டு இவர் கேம் விளாண்டு முடித்தோடனே இன்டர்நெட்டில் போய் பேப்பர் எடுக்கிறாரு, பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு. ஒரு 9 பேஜுக்கிட்ட அவர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறார். பிட்காயின்னா என்ன அப்படின்றதுக்காக பிரிண்ட் அவுட் எடுக்கிறார். அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துட்டு அந்த 9 பேஜுமே ஒவ்வொரு வரியாக அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற வார்த்தை எல்லாத்தையுமே வாசிக்கிறாரு. வாசிக்க ஆரம்பிக்கிறார். இது கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்குது. வாசித்ததுக்கப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணுறாரு, இவருக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் இதுதான் ஃப்யூச்சரில் ஒரு கரன்சியாக வரப்போகுது, இதுதான் ஃப்யூச்சர் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர்கிட்ட ஒரு சொந்தமாக ஒரு ஓன் பில்டிங் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டை இவர் சேல்ஸ் பண்ணுறார். சோல்டு பண்ணிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வர காசை இன்வெஸ்ட் பண்ணுறாரு பிட்காயினில். பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வேலையை விடுறாரு. ஏன்னா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறோமே காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வேலை, இவர் ஆல்ரெடி ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு, அந்த வேலையும் விட்டுட்டார். விட்டதுக்கப்புறம் இவர்கிட்ட இப்போ வந்து வீடு கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு மொத்த காசையுமே. அதுக்கப்புறம் இவர் வந்து ஜாப்பையும் விட்டுட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, என்னடா இப்படி பண்ணிட்டா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அவங்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அடுத்து 2 மாதத்தில் அங்கே பிட்காயின் சொல்லப்படுற அந்த மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது 70%. ஸோ 70% வந்து அந்த மார்க்கெட் கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆனவுடனே ரொம்ப டிப்ரெஷன், அதாவது மொத்த காசுமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் பண்ணியிருக்காருன்னா $7,00,000 வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. இதனால தான் அவங்க அம்மா வந்து ஸ்டூபிட்ன்ற வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இவன் வந்து நிறையா மணியை வேஸ்ட் பண்ணிட்டான், அப்புறம் இதனால டைமும் வேஸ்ட்டு, இதனால இவ்வளோ விஷயங்கள் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அவங்க வீட்டில் யாருக்குமே, அது பிடிக்கவே இல்லை. இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, வந்து விளாண்டிட்டு இருக்காருல போக்கர் கேம், அந்த கேமை ஸ்டாப் பண்ணுறாரு, விளையாடாமல் நிப்பாட்டுறாரு. இவர் ஹாபி கேமை நிப்பாட்டுறாரு, அடுத்து ஹாபியை நிப்பாட்டுறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபேமிலிக்கிட்ட இருந்து கொஞ்சம் நேரம் தனிமையாக அவர் போகிறார். ஏன்னா இவர்கிட்ட எதுவுமே கிடையாது, வீடு கிடையாது, ஜாப் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருமே இப்போ அவர்கிட்ட கிடையாது. எல்லாருக்கிட்ட இருந்து அவர் வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் முடிவு பண்ணுறாரு. இவர் தெரியும் இதுதான் ஃப்யூச்சர். ஏன்னா 2013-14 காலகட்டத்தில் பிட்காயின்றது அப்போ தான் பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்குது, அப்போ தான் அது பேசப்பட்டு இருக்கு. ஸோ இது வந்து அவர் புரியுது, இது வந்து இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது, இப்போ நம்ம இதில் இறங்கினாதான் இது வந்து நம்ம பெரியால வர முடியுன்ற ஒரு ஃப்யூச்சர் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இவர் நினச்சிட்டு
இவருக்கு அது 100% கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் மற்றவங்கெல்லாம் இவரை பற்றி இந்த மாதிரியான ஸ்டூபிட் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் மற்றவங்க எல்லாரும் வியூ ஆஃப் பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க இவரை. ஆனால் இவர்கிட்ட இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் கரன்சின்றது இவருக்கு தெரியுது. பிளாக் செயின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது, அந்த விஷயத்தை கற்றுக்கிறாரு. அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட டெய்லியும் காலையில் எந்திரிச்சாரு 9 மணிக்கு எந்திரிச்சார்னா, மிட்நைட்டு 9 மணிக்கு எந்திரிச்சார்னா, நடுராத்திரி வரை அந்த டெக்னாலஜியை பற்றி ஃபுல்லாக அவர் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஸோ இப்படி ரிசர்ச் பண்ணி வாரம் நாட்கள் போய் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இதை பற்றியே இது சம்பந்தமாகவே அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு, கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது பேர் வந்து பைனான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் கிட்டத்தட்ட அவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனி வந்து ஒரு 5 வருஷத்துலேயே பெரிய பூம் ஆகுது. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அந்த கம்பெனியிலேருந்து பிட்காயினை வந்து வாங்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட யூசர் அவங்களுக்கு வராங்க. அது இப்படி வந்ததுக்கப்புறம் உலகத்திலேயே பெரிய கம்பெனியாக அது உருவெடுக்குது. ஆனால் அவங்க அந்த 5 வருஷத்தில் எத்தனை யூசர்ஸ் அவங்களுக்கு வந்திருக்காங்கன்னா 100 மில்லியன் யூசர் வந்து அந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவருக்கு வந்து தெரியலை, ஒரு நாள் கற்றுட்டு இருந்தார், அதை ஸ்டார்ட் பண்ணார், பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணார். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோடனே அடுத்த 5 வருஷத்துல அவரே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பெரிய லெவலில் வளர்ந்துட்டார். ஸோ இதை வந்து அவர் ரியலைஸ் பண்ணோடனே top 10 வந்துச்சு, 10 வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற அந்த நேரத்தில் ஒரு 6 மாதத்தில் அந்த கம்பெனி வந்து top 1 வருது, மிகப்பெரிய ஒரு பில்லியனராக மாறுறாரு. இப்போ அவரோட கம்பெனியோட டோட்டல் நெட்வொர்த் வந்து $60 பில்லியன் மாறுது. ஸோ இப்படி தான் அவர் வந்து பெரிய ஒரு லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணார். சம்பாரித்த அந்த மணியை வந்து எப்பரா நீ சம்பாரிச்ச அப்படின்னு அவங்க அம்மா கேட்டால் கூட அவங்க அம்மா கிட்ட வந்து அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால இப்போ வர அவங்க அம்மா வந்து அவரை வந்து இவன் ஸ்டூபிட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இதுதான் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு கிரேசியான ஒரு ஐடியா இருக்கும், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருங்க, நிச்சயமாகவே அது ஒரு கட்டத்தில் பெரிய பூமாக தான் போகுது. ஸோ அதுக்கு உண்டான முயற்சியை மட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து பிட்காயின் சம்பந்தமாக சாம் பேங்க்மேன் ஃப்ரீட் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு நபரை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே அதை எண்டிங்கில் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜி அப்படின்னு சொல்லப்போகிற இவரை பற்றி, இவர் லைஃப் ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.